வணக்கம் மக்களே, இது உங்கள் பப்ளிக் 360 தமிழ். நான் நரேஷ். ஆயிரம் கைகள் மறைத்தாலும் ஆதவன் மறைதலைன்னு சொல்லுவாங்க. அது போல பார்த்தீங்கன்னா, கடந்த 10 வருஷமாக ஆட்சியை பிடிக்கிறதுக்காக வெயிட் பண்ணி கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. அவர் ஆட்சி 1 வருஷம் நிறைவேஞ்சிருக்கு. அதற்கு நம்ம பப்ளிக் 360 சார்பாக அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கோம். மக்கள் அவரோட ஆட்சியை குறை என்ன நிறை என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அவருக்கு எவ்வளோ மதிப்பெண் வழங்குறாங்க அவர் ஆட்சிக்கு அப்படிங்கிறத வாங்க மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கவர்மெண்ட் யார் யார் என்ன செய்யணும், பப்ளிக் என்ன இப்போ செய்யணுன்ட்டு அவங்கள பண்ணுறாங்க. அதே மாதிரி கவுன்சிலரை கொஞ்சம் ஒரு சில பேர் வந்து ஒத்துழைக்கிறாங்க இவருக்கு வந்து நல்ல முறையாக செய்கிறாரு. 1 வருஷம் ஆட்சிக்கு 70% கொடுக்கலாம். விலைவாசி கொஞ்சம் உயர்வாக இருக்குது. அதெல்லாம் வந்து முதல்வர் வந்து கட்டுப்படுத்தணும். நிர்வாகத்திறன்லாம் நல்லா அருமையாக பண்ணுறாரு. நூற்றுக்கு மார்க்கை பற்றி நமக்கு தெரியாங்க. பொதுப்படியாக ஒரு ஆட்சி நல்லா இருக்குங்க. 300 கொடுக்கலாம். முன்னாடி பண்ணவங்க எப்படின்னு தெரியாது, ஆனால் இப்போ வந்து நல்லா தான் பண்ணுறாரு. நல்லா மக்களுக்காக உழைக்கிறாரு. ஆகுது சார், எந்த குறையும் இல்லை. மக்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே சேர்ந்துட்டு போகிறாரு. எதையும் குறை வைக்கல. 50 கொடுக்கலாம். இப்போ முன்னாடி உள்ளோட இப்போ நல்லா இருக்குது ஆட்சி. நல்லா தான் பண்ணுறாரு. குறைலாம் எனக்கு தெரிஞ்ச எதுவுமே இல்லை. நல்லா தான் இருக்குது. நிர்வாக திறமையை கரெக்டாக செய்கிறார் இவர். ஆனால் இவரோட சேர்ந்தவங்க இவர் செய்யலை. முந்தானத்து வந்து இவர் கல்வி அமைச்சர் வந்து யாரோ ஒரு பிராமணர் கொஞ்சம் இதாக பேசினார். இவர் கண்டிச்சிருக்கலாம் பொதுவாக, அது செய்யலை. 100 கொடுப்போம்பா. எல்லாமே நிறையா இருக்குதுப்பா. எதுவுமே குறை எந்த குறையும் கிடையாது. எங்களுக்கு மாற்றம் தெரியுது, எந்த குறையும் சொல்கிற மாரி இல்லை. 100 மார்க் கொடுக்கலாம். ஓரளவுக்கு தமிழ்நாட்டில் அவர் தான் வந்து நல்லா அருமையாக வந்து செய்கிறாரு. மக்களுக்கு என்ன தேவையோ அது வந்து நிறைவேற்றுறாரு. சட்டசபையில் அதை பற்றி பேசுகிறாரு. பேசினாலும் அது வந்து நிறைவேற்றுறாரு. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக செய்வார். அவள் வந்து உடனே செய்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். நிதி பற்றாதுக்குறேன். போன ஆட்சி வந்து அவங்க 2 பேர் இருந்தாங்க, அவங்கள முடியல. இவர் வந்து தெளிவாக எது வந்து தப்புன்னு தெரிஞ்சால் எனக்கு நீங்கள் ஆளே நீங்கள் வேணாம், அவங்க இருக்க அமைச்சருங்களே எனக்கு வேணான்றார் அவர். போன ஆட்சி பண்ணவங்களுக்கும் அவங்களுக்கும் அவங்களும் ஓரளவு பண்ணாங்க. இவரும் திறமையாக பண்ணுறாரு. ஸ்டாலினும் பண்ணுறாரு. படித்த இளைஞருக்கெல்லாம் வேலை வாய்ப்பை வந்து தேடி கொடுக்கணும். நிறையா தொழில் இதெல்லாம் கொண்டுட்டு வந்து தமிழ்நாட்டை நல்லா திறம்பட ஆட்சி செய்யணும். வட மாநிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இதை விட 10-15 ரூபா கம்மியாக தான் இருக்குது விலைவாசி. இவங்க வந்து இந்த நீட்டு தேர்வை வச்சுக்கினே அரசியல் பண்ணிட்டு இருக்கிறனால அது பொதுவான விழிப்புணர்வு வந்துன்னா அது அந்த அரசியல் நின்றுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே விலைவாசி குறையும்.